Good morning to everyone. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தமிழ் மீடியம் எக்ஸாம்பிள் 7.19 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான், ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்டின். ரெண்டே ரெண்டு விஷயந்தான் தெரியணும், ஒன்று ஃபார்முலா தெளிவாக தெரியணும், இன்னொன்று சிம்பிளிஃபிகேஷன் சுருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11,088 கன சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஒரு கூம்பினுடைய கன அளவு என்னங்கிறது கொடுத்துட்டாங்க. அதன் உயரம் 24 சென்டிமீட்டர், அதோட உயரமும் என்னங்கிறது கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஆரம் என்ன அப்படின்னு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. இப்போ நமக்கு இதுக்கு ஃபார்முலா சூத்திரம் என்ன அப்படிங்கிறது தெரியும். 1/3 πr²h, 1/3 πr²h. அப்போ அதோட மதிப்பு என்னங்கிறது தெரியும். அப்போ 1/3 πr²h இஸ் ஈக்குவல் டு 11,088 அப்படின்னு நினைச்சுக்கணும், எழுதிக்கணும். எழுதின பிறகு நமக்கு இப்போ தெரிஞ்ச மதிப்பை எல்லாம் என்ன செய்யணும், பிரதியிடணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். 1/3 அப்படியே இருக்கும், பைக்கு பதிலாக 22/7. ஆர் ஸ்கொயருடைய மதிப்பு என்னங்கிறது தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சினுடைய மதிப்பு சம்மளை கொடுத்தாச்சு, 24. இப்போ இதுக்கப்புறம் அவங்க சிம்பிளிஃபிகேஷன் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்த விடையை மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க. இது ஏன் சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, அதையும் எழுதிட்டோன்னா நிறைய மாணவர்கள் மனப்பாடம் பண்ணுறாங்க. இப்போ மாணவர்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது, அவங்களாவே ஒர்க் அவுட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆர் ஸ்கோருடைய மதிப்பு ஆர்னுடைய மதிப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் கொடுக்கல. அதனால தான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஹிடன் ஸ்டெப்ஸாக வச்சுருக்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக ஒர்க் அவுட் பண்ணணும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு ஈஸியாகும். சரி, இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்க்கலாமா. இப்போது இந்த ஆர் ஸ்கொயரை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எப்போலாம் அடுத்த சைடு கொண்டு போகணும். அடுத்த சைடு கொண்டு போனால் என்னாகும், இந்த 24 அடுத்த சைடு போகும்போது 1/24 ஆயிரும், ரைட். 1/24 ஆகும். நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 24 தலைகீழியாக மாறிடும், அப்போது 1/24 மாறிடும். 22/7 தலைகீழியாக மாறிடும், 7/22 மாறும். 1/3 தலைகீழியாக மாறிடும், அப்போது அது 3/1 மாறும். அப்போது எப்படி வரும் அப்படின்னா, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 11,088 இந்த மதிப்பு அப்படியே தான் இருக்கும், இன்ட்டு 1/24 இன்ட்டு 3, 1/3 வந்து 3 மாறிடும், இன்ட்டு 7/22. சரியா, இப்போ அடி கொடுக்கலாமா. இப்போ 1/3 இஸ் 3, 8/3 இஸ் 24. சரியா, அடி கொடுத்தாச்சு, ரொம்ப ஈஸியாக அடி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுது, இந்த நம்பர் 11 வகுப்படும், 22 11 வகுப்படும். அப்படி ஓரளவுக்கு மேலே கீழே வகுப்படக்கூடிய நம்பர் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நம்ம தான் கெஸ் பண்ணணும். 11 வச்சு அப்போ டிவைட் பண்ணலாமா சார், 2 வச்சு பண்ணலாமா சார் அப்படின்னா, 2 வச்சு பண்ணலாம். ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக போகும், நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அப்படின்னா 2 வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வகுத்து கொண்டு போங்க. ஓரளவுக்கு பார்த்தோன்னே தெரியுது சார், 11 வச்சு என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க 11 வச்சு பண்ணுங்கள். ஸோ 2 11s are 22. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் கவனமாக பண்ணணும், 1 11 இஸ் 11. சரியா, ஃபஸ்ட்டு டிஜிட் எடுக்கிறோம், 11 கம்மியாக இருக்குது, அதனால் அடுத்த டிஜிட் எடுக்கிறோம். இப்போ 11 ஆயிடுச்சு, 1 11 இஸ் 11. அதுக்கு அடுத்த டிஜிட் பார்க்குறோம், அது போகாது, அதனால் அந்த ஒரு 0 கண்டிப்பாக என்ன செய்யணும், சேர்க்கணும். இப்போ அதுக்கு அடுத்த 2 டிஜிட் எடுக்கிறோம், இப்போ 0 8 இருக்குது, 8 11 டிவைட் ஆகுது, அதனால் இன்னொரு 0 சேர்க்கணும், மறந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த டிஜிட், இந்த 3 டிஜிட்டையும் சேர்ந்து எடுத்துக்கிறோம், 88 கிடைக்குது. அப்போ 8 11s are 88. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் அந்த வேல்யூ இஸ் 1008. இனிமேல் 2 வச்சு பண்ணலாமா, 1 2 இஸ் 2. இப்போ வேல்யூ ரொம்ப சிறுசாகும், ஈஸியாகிடும். 5 2s are 10, அடுத்து ஒரு 0 போகாது, இந்த 0 சேர்த்துக்கணும். 4 2s are 8, ஓகேவா. இப்போ 504 கிடச்சிருச்சு. இப்போ மறுபடியும் என்ன செய்யணும், 504 8 என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். மறுபடியும் 2 வச்சே நம்ம பண்ணுவோம், அல்லது 4 வச்சு பண்ணுவோம். 4 வச்சு பண்ணலாம்ல, பார்த்தாலே தெரியுது ரெண்டுமே 4 டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ 4 வச்சு டிவைட் பண்ணுவோம். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியணும், 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது, நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, கொஞ்சம் எடுத்து பாருங்கள்.
பார்க்க பார்க்க சம் ஈஸியாகும். இது ஃபோரால் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, லாஸ்ட் டூ டிஜிட்ஸ் ஃபோரால் டிவைட் ஆகும்னா அந்த ஹோல் நம்பர் கண்டிப்பாக ஃபோரால் டிவைட் ஆகும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 504 இருக்குது. 504 லாஸ்ட்டு டூ டிஜிட் என்ன இருக்குது, 4 தான் இருக்குது. 4 டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகும். அப்போனா த ஹோல் நம்பர் 4 டிவைட் ஆகும். அப்போது இங்கே 8 வச்சு கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2 4s are 8. இங்கே நான் அப்போ 2 போடல, மறந்துடக்கூடாது. இங்கே நம்ம பார்த்தோன்னா 1 4 is 4. அதுக்கப்புறம் 5ல எத்தனை தடவை இருக்குது, ஒரு தடவை இருக்குது, 1 ரிமைண்டர் இருக்குது, அதை இங்கே சேர்த்துக்கோங்க, 10 ஆயிரும். அப்போ 2 4s are 8. 10ல 8 போனால் ரிமைண்டர் 2 இருக்குது, அந்த 2 அடுத்த சைடு 4 கிட்ட சேர்த்துப்பீங்க, 24 ஆயிரும். அப்போ 6 4s are 24. ஸோ இப்போ இடம் இல்லை, நான் இப்போ டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் செய்வேன் ரிமைனிங் ஸ்டெப்ஸை. இது வரைக்கும் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ என்னெல்லாம் இருக்குது, நியூமரேட்டரில் ஒரு 126 இருக்குது, ஒரு 7 இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. 126 × 7 × 2, இது எதோட வேல்யூ, ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ 2 × 126 கேன்சல் பண்ணலாம், 63 கிடைக்கும். 63 ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள், 3 வச்சு பண்ணுங்கள் 21, மறுபடியும் 3 வச்சு பண்ணுங்கள் 7. ஏன்னா ஆரோட வேல்யூ கிடைக்கல, ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் கிடச்சிருக்கு. அப்போ 63 பதிலாக என்ன எழுதலாம்னா, 3 × 3 × 7, ஏற்கனவே ஒரு 7 இருக்குது, அந்த 7 இங்கே எழுதிக்கிறோம். இப்போ ஆரோட வேல்யூ வேணுனா என்ன செய்யணும், ரெண்டு நம்பர் சேமாக இருந்தால் ஒரு நம்பர் என்ன செய்யலாம், வெளில எடுக்கலாம். இந்த 3க்கு ஒரு 3 எடுத்துக்கிடுவோம், இந்த 2 7க்கு ஒரு 7 எடுத்துக்கிடுவோம். அப்போ 3 7s are 21 தான் ஆன்சர் 21 வந்துடுச்சு. ஓகே, தட்ஸ் ஆல், தேங்க்யூ.